இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் 1800 வாட்ஸ் பிளாக் டெக்கர் ஹீட் கன் அன்பாக்சிங் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சமயத்தில் 1800 லிருந்து 1500 வரைக்கும் கிடைக்குதுங்க. இது எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து வெறும் 1060 ரூபாய்க்கு கிடச்சிருக்குங்க. நல்ல மிஷின், நல்ல ஹெவியாக இருக்குங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் மிஷினோட ஒரு கேரி பேக்கில் சில சீட்ஸ் இருக்குது, அடுத்து மேலே பில் இருக்குங்க. இந்த கேரி பேக் ஓப்பன் பண்ணோன்னா, அதாவது இந்த பவுச் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 சீட் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த கம்பெனியுடைய டீட்டெயில் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் மேனுவல், இந்த மிஷினுக்கு எவ்வளோ லோடு இருக்குது, எவ்வளோ ஹீட் கெப்பாசிட்டி தாங்கும், எவ்வளோ நேரம் ஓட வர்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அந்த சுவிட்சுடு இது போட்டிருக்காங்க, அந்த ஸ்டாண்டுடைய டீட்டெயில் பற்றி போட்டிருக்காங்க. அடுத்தது இது 2500 ரூபா எம்ஆர்பி ரேட்டுங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 வரைக்கும் கிடைக்குதுங்க. ஆனால் எனக்கு வந்து வெறும் 1060க்கு வாங்கின பில்லு. நிறைய பேர் கேட்குறாங்க ஆன்லைனில் உங்களுக்கு மட்டும் எப்படி ஆஃபர் கிடைக்குதுன்னு. ரெகுலராக இதே வேலையாக நம்ம பார்த்து செய்கிறதுனால நமக்கு அந்த ஆஃபர் கிடைக்குதுங்க. நீங்களும் அந்த மாதிரி முயற்சிங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்போது ஒயர் பார்க்கலாங்க. நல்ல ஹெவியான குவாலிட்டியில் இருக்குங்க. லப்பர் ஃபினிஷிங் மாதிரி நல்லா வளைச்சாலுமே வளையுது. பிவிசி ஒயர் மாதிரி தெரியலைங்க. இது ஒரு வேறு வெட்டி மெட்டீரியலே இருக்குங்க. ஃப்ளக்குடைய ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2-pin ஃப்ளக்கு நல்ல குவாலிட்டியானதை கொடுத்துருக்காங்க. ஒயர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, ஒரு 2 மீட்டர் பக்கமாக இருக்குங்க. அடுத்தது இது வந்து ஸ்டாண்ட், ஹீட் கன் ஒர்க் பண்ணும்போது வைக்கிறது. கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா லோ ஸ்பீடு, மேலே ப்ரெஸ் பண்ணோம்னா ஹை ஸ்பீடுங்க. சென்ட்ரல் இருந்துச்சுன்னா ஆஃபுங்க. நல்லா இது மற்ற பிராண்டோட சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷுங்க, 4-5 டைப்பில் நாசில் மற்ற மாதிரி இருக்குது. ஆனால் நாசில் கிசில் எதுவும் வரலைங்க. இது வந்து சேஃப்டி கப்பு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் வரும்போது கைப்படாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த சேஃப்டி கப் போட்டுக்கலாங்க. பிளாஸ்டிக்லேயும் உறையாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிடிப்பு இருக்குங்க. ஹீட்டர் இடம் உறையாமல் ஃபேன் கூலிங் ஆகிறதுனால இந்த மெட்டீரியல் வந்து சூடேறாமல் உங்களுக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்குங்க. இது பிராண்ட் நேம் அண்டு வாட்ஸு. அதுக்கடுத்தது கரண்ட்டுடைய இன்புட் அளவுலாம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ஏர் காடி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டெக்கர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மிஷின் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் பக்காவாக இருக்குங்க. நல்ல ஹெவியாகவும் வெயிட்டாகவும் இருக்குங்க. லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஹீட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடில் ஆன் பண்ணுறேன், கொஞ்சமாக ஹீட் வருது. அதுவும் கிட்டத்தட்ட கை தாங்க முடியலைங்க, அந்தளவுக்கு ஹீட் இருக்குது. நல்லா ஸ்ப்ரிங் பழுக்குது. ஹை ஸ்பீடில் ஸ்ப்ரிங் பழுக்கிறதே நல்லா தெரியுதுங்க. இப்போ ஒரு பைப்பை நல்லா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு காய்ச்சி விட்டு அது யூ ஷேப்பில் வளைக்கிறேங்க. இந்த ப்ளம்பர்ஸ்க்கெலாம் இந்த ஹீட் கன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் யூஸ் ஆகுங்க. இது இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொன்றுக்கும் கடைக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஒரு கப்ளிங் போகிற இடத்துல கப்ளிங்க்கு யூஸ் ஆகும், ஒரு பெண்டு வளைக்கிற இடத்துல அவசரத்துக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா டேப் கீப் கழட்ட முடியல, அதுக்கு வந்து ஹீட் பண்ணி விட்டு சீமெண்ணை ஊற்றி கழட்டத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லா பெண்டு வளைச்சாச்சு, நமக்கு வேணுங்கிற சைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு ஹீட் கொடுத்து அந்த மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வேணுங்கிற சைஸ்க்கு வளைக்கலாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பைப்பெலாம் வந்து கப்ளிங் போகிற அளவுக்கு திறமையாக ஒர்க் ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைப்பழக்கங்கிற மாதிரி இது வந்து கற்றுக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. முதல்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு நண்பனாட்டம் உங்களுக்கு உதவி இருக்குங்க. இந்த ஹீட் கன் மற்ற ஹீட் கன்னை விட இந்த ஹீட் கன் விலையும் கம்மிங்க, உங்களுக்கு உழைப்பும் ஜாஸ்திங்க. ஏற்கனவே 2-3 ஹீட் கன் நிறையா பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குங்க. நானும் இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பாடியில் இருக்க பேரிங் கழட்டுறது, ஃபேன் பேரிங் கழட்டுறது, இந்த மாதிரி வந்து அலுமினிய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி விட்டு உங்களுக்கு பேரிங் வந்து தன்னால் கழட்டுக்குங்க, தட்டி எடுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றிலையோ அல்லது புல்லர் வச்சுருந்திங்கன்னா இந்த பாடியெலாம் கிராக் ஆகிடும். மெலிசான இடத்துல இருக்கிற பொருட்கள் ஹீட் பண்ணி கழுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இந்த வீடியோ எல்லாமே இன்னும் எக்கச்சக்கமாக என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.